நம்ம எல்லாரும் வச்சிருக்கிற இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக கேல்குலேட்டர் அப்படிங்கிற ஆப் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐஃபோன் வச்சுருந்தாலும் அதில் கேல்குலேட்டர் அப்படிங்கிற ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து தேவைப்படுற நேரத்தில் திடீர்னு வந்து ஏதாவது கூட்டல் கழித்தல் கணக்குகள்லாம் வந்து போடுவோம். ஆனால் இவ்வளோ நாள் வந்து இந்த பட்டன் லேஅவுட்டாக தான் கேல்குலேட்டர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று சயின்டிஃபிக் லேஅவுட்டாக இருக்கும், இல்லை சாதா லேஅவுட்டாக இருக்கும். மேலும் சில கேல்குலேட்டரில் கன்வர்ஷன் கூட பண்ண முடியும். இந்த மீட்டர் சென்டிமீட்டராக மாத்திர மாதிரி பல விதமான கன்வர்ஷன்ஸும் இருக்கும். ஆனால் உங்கள் சொந்த கையெழுத்தில் ஒரு கேல்குலேட்டரில் எழுத முடிஞ்சு அதன் மூலமாக தானாலே மேக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரியாக ஒரு கேல்குலேட்டர் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் ஒரு கேல்குலேட்டர் புதுசாக வந்திருக்கு. அந்த கேல்குலேட்டர் நம்ம கையால் எழுதுறது மட்டும் இல்லாமல் நம்ம எழுதின கொஸ்டினுக்கு நம்ம கையெழுத்திலே ஆன்சர் வந்து தானாலே எழுதி தருது. ஸோ இதே மாதிரியாக ஒரு சூப்பரான கேல்குலேட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் தரத்தாங்க. நடந்து முடிஞ்ச WWDC கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா iOS 18, iPad OS 18, அது போக MacOS புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த iPad OS, அதாவது iPad ரன் ஆகிற OS புதுதாக கேல்குலேட்டர் ஆப்பை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் கேல்குலேட்டர் ஆப்பே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ புதுசாக கேல்குலேட்டர் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்பிள் வந்து வழக்கமான கேல்குலேட்டர் மாதிரி கொண்டு வராமல் புதுசாக வந்து பல விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க இந்த கேல்குலேட்டரில். இந்த கேல்குலேட்டரில் வழக்கமாக பார்க்கக்கூடிய நார்மல் வியூ இருக்குது, அது போக ஹிஸ்ட்ரி மாதிரியான விஷயங்கள் கொடுக்காங்க. அது ஏற்கனவே போட்ட கணக்குகள்லாம் பார்க்கறதுக்கு ஹிஸ்ட்ரி ஆப்ஷன், இது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் கன்வர்ஷன் மாதிரியான ஃபீச்சர்லாம் இருக்குது. அதாவது சிலிமீட்டர் மில்லிமீட்டராக மாத்துறது, கிலோமீட்டர் மீட்டராக மாத்துறது மாதிரி கன்வர்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஆப்பிளோட ஐபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முக்கியமான ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பிள் பென்சிலை வச்சு எழுதுறது தான். அதாவது கேல்குலேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட பாட்டம் சைடில் கேல்குலேட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் தெரியுது. இந்த ஐக்கானை டேப் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜாக நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுற மாதிரியே வந்து கேல்குலேட்டர் ஆப் வந்து ஓப்பன் ஆயிருது. இப்போ அந்த கேல்குலேட்டரில் நம்மளோட கையெழுத்திலே எல்லா விதமான ப்ராப்ளமும் எழுத முடியும். உதாரணத்துக்கு 1+2 அப்படின்னு எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா, அந்த இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தந்துடும். அப்படி சால்வ் பண்ற அந்த ஆன்சர் வந்து நம்ம என்ன கையெழுத்தில் எழுதியிருக்கோமோ அதே கையெழுத்தில் அப்படியே ஆன்சரை வந்து எழுதி தருது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கூலான ஃபீச்சராக இருக்கு. மேலும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இது போக நார்மலான அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் இந்த கேல்குலேட்டரில் நம்ம அப்ளை பண்ண முடியும். மேலும் இது மட்டும் இல்லை, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் சேவ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா சைடில் மேத் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இந்த சைட் பார் ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து போட்ட ப்ராப்ளத்தை சேவ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற நேரம் மறுபடியும் அந்த ப்ராப்ளத்தை எடுத்து பார்த்துக்கலாம். மேலும் ஈக்குவல் டு மட்டும் போட்டால் மட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதுல இதில் மேலும் பல விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாப்லேருந்து பாட்டம் சைடு வந்து நம்பர்ஸ் எழுதியிருக்கும். அந்த நம்பர்ஸ் கீழே ஒரு சின்ன லைன் மட்டும் வரைஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டி கீழே ஆன்சர் கொடுத்துருது. எந்த விதமான சைனும் நான் சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஆட் தான் பண்ண போகிறேங்கிறத தெரிஞ்சு அந்த அடிஷன் ப்ராப்ளம் பெர்ஃபார்ம் பண்ணி தருது. மேலும் மேக்ஸ் மட்டும் தான் இந்த கீபோர்டில் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் கூட பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக ஒரு டேபிள் டென்னிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ப்ரொஜெக்டைல், அதாவது அந்த பால் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது போக வந்து மற்ற யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணுறதுக்கு. மேலும் வந்து நம்ம மேலே பார்த்த அந்த ப்ராப்ளத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது ஃபார்முலா எழுதுறாங்க. அந்த எக்ஸ்பிரஷனில் உள்ள வேல்யூஸை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்னென்ன வேல்யூன்னு கேட்காமலே மேலே அந்த டயக்ராமில் வரைஞ்சிருக்கிற அந்த வேல்யூஸை எடுத்துக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ் சால்வ் பண்ணி தருது. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சோடனே ஈஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா, மேலே இருக்கிற டேட்டாஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற கீழே இருக்கிற ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணும். மேலும் நம்பரில் மட்டும் தான் அவுட் புட் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இதில் வந்து நீங்கள் கிராஃபாக கூட அவுட்புட் வந்து பெறலாம். ஸோ வழக்கம் போல் கிராஃப் வேணுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஈஸிக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து காட்டும். மேலும் டாப்பில் பார்த்த அந்த ப்ராப்ளத்தில் ஜஸ்ட் இது ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிளை வந்து மாற்றுறதுக்கு அழிக்க வேண்டாம் எழுத வேண்டாம், ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு லைட்டாக சைடு பார்த்து ஹவர், அதை லைட்டாக சைடு பார்த்து நவுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு கீழே இருக்கிற கிராஃபும் ரியல் டைமில் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு ஆன்சர் காட்டுது. மேலும் இதே மாதிரி பல விதமான கூலான விஷயத்தை இந்த கேல்குலேட்டரில் பண்ண முடியும். கேல்குலேட்டர் மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா, ஐபேட் ஒய்ஸில் இப்போ வந்து நோட்ஸ் ஆப்புக்கு வந்து இதே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்ஸ் ஆப்புக்குள்ளேயும் இதே மாதிரி நம்பர் ஏதாவது எழுதிட்டு ஈஸி குவாலிட்டி போட்டிங்கன்னா டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டும். இது போக iPad 18 எழுதக்கூடிய எந்த விதமான ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தானாலே மாற்றி தரும். அதே சமயம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும். இது போக நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு டாக்குமெண்ட் எழுதிட்டு இருக்கீங்க, அதே சமயம் வெப்பேஜில் இருந்து சில டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணும்போது அப்படி பேஸ்ட் பண்ண எழுத்துக்கள் எல்லாமே உங்கள் எழுத்து மாதிரி தானாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதாவது டாப்பில் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பாட்டம் சொல்லி நீங்கள் பேஸ்ட் பண்ணுற அந்த ஆர்டிக்கலும் அப்படியே மாறிடும். இது மாதிரி சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து நோட்ஸ் ஆப்புக்கு வந்துருக்காங்க. இது போக நோட்ஸ் ஆப்பில் எழுதக்கூடிய எல்லா விதமான டெக்ஸ்ட்டுக்கும் ஸ்பெல் செக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா தப்பா இருக்காங்கிறத மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு நோட்ஸ் ஆப்பில் நம்ம வந்து எழுதிட்டு இருந்த அந்த ஆர்டிக்கல்லே
இடையில வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக லைன் சேர்க்கணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு அப்புறம் உள்ள அந்த வேர்டை லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது கீழே பார்த்து இறக்கிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ண நினைக்கிங்களோ அதை ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியாக வந்து எந்த ஒரு ஆர்டிக்கல் இடையிலையும் நீங்கள் அடிஷனலாக சேர்க்கணும்னு நினைக்கிற வேர்ட்ஸை சேர்க்க முடியும். அது மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க, அந்த பேராகிராஃப் தப்புன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் ரப்பரை எடுத்துட்டு அது ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்க வேண்டாம், டெலிட் பட்டன் அமுக்க வேண்டாம், ஜஸ்ட் வந்து ஸ்கிரிபிள் அதாவது ஸ்க்ராச் பண்ணிங்கனாலே போதும் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தப்பாக எழுதின அந்த பேராகிராஃபை அழிச்சிடும். இதுபோல் நோட்ஸாவுக்கு பல விதமான கொலாப்சபிள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்டை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் இந்த கேல்குலேட்டர் ஆப் தான் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட். ஸோ இதே மாதிரியாக சூப்பரான ஒரு கேல்குலேட்டர் ஃபீச்சரை இந்த ஐபேட் ஓஎஸ் 18 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சேடான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது இப்போதைக்கு ஐபேடு மட்டும் தான் இருக்குது, அதாவது ஐபேடோட ஒரிஜினல் ஆப் தான் இந்த கேல்குலேட்டர் ஆப். ஆண்ட்ராய்டுக்கு இதே மாதிரியான இப்போதைக்கு வந்து ஆப் ஒன்றும் கொண்டு வரல. ஃபியூச்சரில் இதே மாதிரியாக ஆண்ட்ராய்டுக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அல்லது ஆண்ட்ராய்டிலே வந்து இதேமாதிரி கொண்டு வராங்களாங்க தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் நமக்கு வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போதைக்கு இந்த கேல்குலேட்டர் ஆப் வந்து ஐபேட் ஓஎஸ் 18 மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேல்குலேட்டர் ஆப்பை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழ் காமெண்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாரும் டெக்கித்தமுக்காக மற்றபடி சிங்கவரி நன்றி, வணக்கம்.